எரா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். எரா தலையை நல்லா இப்படி கிள்ளிட்டு இந்த மேலே ஷீட் மாதிரி இருக்கும், இதை நல்லா இப்படி பிச்சு எடுத்தீங்கன்னா வந்துடும், பிச்சு எடுத்தீங்கன்னா வந்துடும். அந்த வால் சைடை இப்படி உருவினீங்கனால அழகாக வந்துடும். பாருங்கள் இப்படி வந்துடுச்சுன்னு. இது போல் எடுக்கவும் ஈஸியாக இருக்கும் எறாவை. இப்போ இது எறா வாங்கிக்கோங்க. இது தலையை நல்லா பிச்சுட்டு இது மேலே இருக்கிற ஷீட்டு நல்லா பிடிச்சிங்கன்னா, வாழை பிடிச்சி எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ எல்லா இடம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அதுங்க எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் சொன்ன மற்றபடி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இடம் எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்களா, இதே போல் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இடம் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. க்ளீனாக இருக்க இப்போது நல்லா வாஷ் பண்ணிட்டா சமைக்க ரெடி.